கிரயேசுவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, இத்திருத்தலத்தின் அடைக்கலமும் ஆதரவும் ஏக பாதுகாவலுமாக இருக்கின்ற ஆரோக்கிய தாயின் நவநாளிலே ஆறாவது நாள். கடந்த நாளிலே நம்முடைய கதாநாயகிகள் லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா என்ற மூன்று பேருடைய வில்லன் ஆர்டுரோ, அவ்ரம் நகர ஆட்சிமன்றத்தினுடைய தலைவன், மூன்று சிறுமிகளையும் பங்குத்தந்தையின் இல்லத்தின் முன்னால் வைத்து பங்குத்தந்தையிடத்திலே பேசிய பிற்பாடு தன்னுடைய சேரியட் வண்டியிலே அவர்கள் மூன்று பேரையும் ஏற்றிக்கொண்டு மாட்டோ சாந்தோஸ் இரண்டு பேரும் பின்னாலே கதவி கொண்டு வர மிக மிக வேகமாக காற்றிலும் கடுகிச் சென்றது கழுதை, குதிரை, சேரியட் வண்டி. இவர்களெல்லாம் கதறினார்கள், ஐயா 10 மணிக்கு நாங்கள் கோபாதா ஏரியாவிலே இருக்க வேண்டும், அன்னையை பார்க்க வேண்டும், காட்சி காண வேண்டும், அப்படியெல்லாம் மக்கள் 10,000-க்கு மேல் கூடியிருப்பார்கள், நேரம் ஆகிவிட்டது, கோபாதா ஏரியாவிற்கு வேகமாக செல்லுங்கள் என்று சொல்ல சேரியட் வண்டியானது கோபாதா ஏரியா பாதையை விட்டு விலகி அவ்ரம் பாதையிலே செல்ல ஆரம்பித்தது. அப்பொழுது குழந்தைகள் எல்லாம் அலறத் தொடங்கினார்கள், ஐயா இது அவ்ரம் நகரத்தினுடைய பாதை, கோபாதா ஏரியாவுக்கு நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் உடனே அன்னையை காண வேண்டும், தயவு செய்து செல்லுங்கள் என்று இந்த குழந்தைகள் எல்லாம் கத்த அந்த ஆட்டுரோ என்ன செய்தான், ஓஹோ கோபாதா ஏரியா நீங்கள் செல்ல வேண்டுமா, மாதாவை பார்க்க வேண்டுமா, கொதி எண்ணெயானது கொப்பரையிலே வந்து கொண்டிருக்கின்றது அவரவத்திலே, வாருங்கள் உங்களை நான் அங்கே போட வேண்டும் என்று மிக மிக வேகமாக சேரியட் வண்டி அடித்தான். அவ்ரம் பாதையிலே விரைந்து சென்றது வண்டி என்று கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இவர்களை எல்லாம் இந்த இடத்திலே விட்டுவிட்டு மனுவேல் மாற்றோவுக்கும் அந்தோனி சாந்தோசன் இந்த இடத்திற்கும் நாம் அறிகின்றோம். இந்த இரண்டு பேரும் இனிமேல் நாம் சேரியட் வண்டியை பிடிக்க இயலாது, ஆட்டோரும் நம்மை ஏமாற்றி விட்டான், ஒருவேளை சுற்று வழியாக கோபாதா ஏரியாவிற்கு பிள்ளைகளை கூட்டி வந்தாலும் வரலாம் என்கிற நப்பாசையோடு அந்தோனி சாந்தோசும் மனுவேல் மாற்றோவும் மிக மிக வேகமாக கோபாதா ஏரியாவுக்கு ஓடி வருகின்றார்கள். இவர்கள் வருவதற்குள்ளாக கிறிஸ்தர் அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் 4வது காட்சியை காண்பதற்காக ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இந்த நாளிலே 10,000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கோபாதா ஏரியாவிலே கூடியிருக்கின்றார்கள். இன்னும் பலர் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு 10,000-க்கும் மேற்பட்ட அந்த குழுவானது அந்த சின்னம் சொல்லும் இடத்திலே கோபாதா ஏரியாவிலே இருக்கின்ற அசௌகரியங்களை எல்லாம் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அன்னை அவர்கள் சீக்கிரம் வருவார்கள், நாம் அன்னையை தரிசிக்க போகின்றோம் என்கின்ற அந்த மேலான கருத்தோடு அத்தனை பேரும் அமர்ந்திருக்க மனுவேல் மாற்றவும் அந்தோனி சாந்தோசும் அலறி அடித்துக் கொண்டு வருகின்றார்கள். நண்பர்கள் வேலை நெருங்க போகின்றது, ஆனால் சின்னம் சிறுவர்களை அங்கே காணும், ஆட்டோரோவையும் அங்கே காணும், ஏகப்பட்ட மக்கள் காத்திருக்கின்றார்கள். நண்பர்கள் 12 மணி நெருங்கி வருகின்றது. அப்பொழுது மரிய கரைரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாட்டியை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். இவள் ஒரு தோரண வாயில் அமைத்திருந்தாள். அன்னை வரையின் அந்த இடத்தை அலங்காரப்படுத்துவதற்காக ஒரு தோரண வாயில் கட்டி அந்த காட்சி கதாப்படுகின்ற அந்த அசிங்கரா மரத்தின் அடியிலே ஒரு மேசையை போட்டு அந்த மேஜையிலே ஒரு விரிப்பு துண்டை விரித்து பூக்களால் அலங்கரித்து ஒரு அருமையான பீடம் ஒன்றை அங்கே தயார் செய்து வைத்திருக்கின்றாள். இதற்கிடையிலே நண்பர்கள் ஆகின்றது, காட்சி காண்கின்ற சிறுவர்களை காணவில்லை என்று கேட்டவுடனே கூட்டம் எல்லாம் கொதித்தெழுகின்றது. என்ன நடந்தது, ஏதோ ஒரு ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், எதோ நடக்கப் போகின்றது என்று. குழந்தைகள் இப்படி ஏமாற்றப்பட்டது, ஆட்டோராவால் கொண்டு போகப்பட்டது அந்த கூட்டத்திற்கு இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. மணி 12 ஆகியது, எல்லோரும் மலந்தாள் படியிட்டார்கள், ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், அன்னை வரவேண்டிய நேரம் ஆகிவிட்டது, இனிமேல் எப்பொழுதும் அன்னையவர்கள் வரலாம் என்று நினைத்த அந்த ஜன திரளானது அத்தனை பேரும் அந்த கரடு முரடான பாறையிலே முச்செடிகளிலே புதர்களிலே தங்களுடைய முடன் கால்களை பதித்து ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தார்கள். விண்ணை பிளந்தது. 10,000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவ்வளவு சத்தம் போட்டு அருளடைந்த மரியை சொன்னால் விண்ணை பிளக்காமல் என்ன செய்யும். ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தானே 12 மணியை தாண்டி அந்த கூட்டத்திலிருந்து எல்லோரும் கைகாட்டுகின்றார்கள், அத்தோ அத்தோ என்று வானத்தை நோக்கி கிழக்கிலே அத்தனை கூட்ட திரளும் சப்தம் போட ஆரம்பித்தது. ஏனென்றால் கதிரவன் இருளின்றான். அந்த கதிரவன் இருளின்ற நேரத்திலே விக்ஜியார் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த சூரிய கதிர்களை 7 நிறங்களாக பிரிக்கின்றோம், வயலட், இண்டிகோ என்று சொல்லப்படுகின்ற 7 நிறங்கள். இந்த 7 நிறங்களும் மாறி மாறி வானத்திலே காண ஆரம்பித்தன. எனவே வெள்ளிறமாக தோன்றியிருந்த அந்த சூரிய ஒளியானது இன்று 7 நிறங்களும் மாறி மாறி
அங்கே மக்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்தன. எனவே மக்களெல்லாம் அதிசயப்பட்டார்கள். அங்கு மட்டுமல்ல, ஒளி கற்றையானது வழக்கம் போல அந்த சூரியனிலிருந்து பெயர்ந்து மேற்கே மேற்கே கீழே அசில்வரா நிறத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒளி கற்றையை சுற்றி ஒரு உண்மையான மேகம், இந்த மேகமானது அந்த அசில்வரா மரத்திலே வழக்கம் போல வந்து நின்றது. தன் மென்பாதங்களை பதித்தாள் தேவ அன்னை. ஆடியது, அசைந்தது, நின்றது அசில்வரா மரத்தினுடைய கிளைகள். ஆனால் என்ன ஆச்சரியம் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில வினாடிகள் தானே அந்த இடத்திலே நின்று அந்த குழந்தைகளை பார்க்கின்றால் காட்சி காண்கின்ற குழந்தைகளை காணவில்லை. ஒன்றிரண்டு வினாடிகள் கழித்த உடனே அதே அசில்வரா மரம் வழக்கமாக அன்னையவள் அங்கிருந்து எழுந்து செல்கின்ற பொழுது எப்படி இருக்குமோ அதை போல் அந்த கிளையானது ஆடியது, அசைந்தது, ஆடிக்கொண்டே இருந்தது. தேவ அன்னையுடைய அந்த வெண்ணிற மேகத்தையும் அந்த ஒளி கற்றையையும் கிழக்கு நோக்கி மிக மிக வேகமாக உயரமாக சென்று கொண்டிருப்பதை மட்டும் மக்கள் பார்க்கின்றார்கள். என்ன அதிசயம்! கூட்டமெல்லாம் சொல்ல ஆரம்பித்தது. அந்த மூன்று சிறுவர்கள் இல்லாத காரணத்தினாலே அன்னையவர்கள் வந்தார்கள், வந்தவுடனே போய்விட்டார்கள். இது என்ன மாயம்! சிறுவர்களுக்கு நடந்தது என்ன என்று ஒவ்வொருவராக வினவத் தொடங்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அப்பொழுது கூட்டத்திலிருந்து மாட்டோ சொல்லுகிறார், ஆட்டோரோவின் கதையை சொல்லுகின்றார். இப்படி ஆட்டோரோ நகர ஆட்சி மன்றத்தினுடைய தலைவன் தன்னுடைய சாரியத்திலே குழந்தைகளை எடுத்துச் சென்று விட்டான். பங்கு தந்தையுடைய இல்லத்தின் முன்னால் வைத்து விசாரணை முடிந்தவுடனே என்று அந்த கூட்டம் செய்தியை கேள்விப்பட்டதுதான். விண்ணை பிளக்க ஆக்ரோஷமாக ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மாணவ மாணவிகள், இல்லை என்றால் ஆசிரியர்கள், இல்லை என்றால் தொழிலாளர்கள் கோஷங்கள் எழுப்பிச் செல்வார்களே, அது ஒழிக இது ஒழிக என்று இரண்டு விதமான கோஷங்கள் வாணி பிளந்தன. நகரமன்ற ஆட்சித்தலைவன் ஆற்றோரோ ஒழிக ஒழிக என்று விண்ணை பிளந்தது அந்த மக்களுடைய குரல். இரண்டாவது குரல் யாருக்கு எதிராக எழுந்தது தெரியுமா? பாத்திமா பங்கு குரு ஒழிக ஒழிக என்று கோஷமானது விண்ணை பிளந்தது. காவிமா நகரிலே போய் பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து நீங்கள் இப்படி செல்லாதீர்கள், நீங்கள் செல்ல மாட்டீர்கள், நல்ல மக்கள், அன்பான மக்கள், பங்கு தந்தை நம்முடைய தங்க தந்தையின் மேல் அன்பும் பாசம் உள்ளவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரும் நகரத்தினுடைய அந்த ஆட்டோர மேலும் பாத்திமாவினுடைய பங்கு குரு மேலும் அவ்வளவு காட்டமாக இருந்தது அந்த கூட்டம். அந்த நேரத்தில் மட்டும் பாத்திமாவினுடைய பங்கு குரு பெரைரா அந்த கூட்டத்திலே கிடைத்திருப்பாரோ சட்டினி ஆக்கியிருப்பார்கள். ஆட்டோரோவை ஒரு பிடிபிடித்து விட வேண்டும் என்ற அத்தனை ஜனத்திரளும் எழுந்து முதலிலே பாத்திமா செல்வோம், பங்கு குருவிடத்திலே நாம் கேள்வி கேட்க வேண்டும், அவர் என்ன செய்திருக்கின்றார், அவர் சரியாக பதில் சொல்ல இருந்தார், ரெண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டுதான் என்று இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக செல்ல, அதோடு நிறுத்தக்கூடாது, அவரத்திற்கு நான் செல்ல வேண்டும், ஆட்டோரோவையும் ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஜனத்திரளானது கோபத்தினால் மூண்டெழுந்த ஜனத்திரள் வெறி பிடித்தது போல மாட்டோ மட்டும் அன்று அந்த கூட்டத்தை அடக்கிறாவிட்டால் தயவு செய்து பங்கு தந்தைக்கு எதிராக ஆட்சி மன்ற தலைவருக்கு எதிராக நீங்கள் கோஷங்கள் இட வேண்டாம், எதுவும் செய்துவிட வேண்டாம், விபரீதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது, பொறுங்கள், பொறுமையாக இருங்கள், நாம் விவரத்தை எல்லாம் அறிந்து ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்று மாற்றோ மட்டும் அவர்களை தடுத்திராவிட்டால் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையினுடைய இல்லத்தை பிரித்து எடுத்திருப்பார்கள் என்று, அவரும் ஆட்சி மன்ற தலைவன் ஆட்டோடு கிழிபட்டிருப்பான் என்று. சரி, இவர்களை இப்படியாக விட்டுவிட்டு ஆட்டோரோ இடத்தில் வருகின்றோம். மூன்று சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு மிக வேகமாக சாரியத் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த கோவாதா ஈரியா பிரதேசத்தை பார்த்து பல ஊர்களிலிருந்து மக்கள் திரள் திரளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திரள் திரளாக வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த குழந்தைகளை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஆட்டோரோ என்ன செய்தான், அங்கே இருக்கின்ற துணிகளையும் போர்வைகளையும் எடுத்து அந்த குழந்தைகளை போர்த்தினான். அவர்களுடைய சத்தம் வெளியே கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய குரலை வேகமாக முழக்க தொடங்கினான். அந்த பாட்டு இந்த பாட்டு என்று அவர் ஊழை பாட்டுகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்தான் ஆட்டோரோ. மிக வேகமாக கடுகிச் செல்கின்றது. அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகின்றன, வெறித்தனமான வார்த்தைகள், கன்னிமரியாம் காட்சியாம். இந்த தடவை இந்த மூன்று சிறுவர்களை நான் விசாரிக்கிற வகையில் இருந்து இந்த கூட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். கோவாதா ஈரியா பிரதேசத்திலே நடப்பதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், கோமாளித்தனம், ஏமாற்றுவித்த என்று எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பாடம் என்று நான் கற்பிப்பேன் என்று மனத்திற்குள்ளே வெறித்தனமாக பேசிக் கொண்டான் ஆட்டோரோ. மிக வேகமாக கடிச் சென்ற சாரியட் அவரும் நகரத்தை அடைந்தது. அவரும் நகரத்தை அடைந்தவுடனே தன்னுடைய அறைக்குள்ளே அழைத்துச் செல்கிறான் மூன்று சிறுவர்களையும்.
எப்பொழுதாவது நீங்கள் உண்மையை சொல்லிவிட வேண்டும். ஒன்று, கோபாதா ஏரியாவிலே நாங்கள் காட்சி காணவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அங்கே நடப்பதாக நாங்கள் சொல்லுகின்றவையெல்லாம் பொய், கட்டுக்கதைகள், ஏமாற்று வித்தைகள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு ஒருத்தி ஒரு ரகசியத்தை சொன்னதாக நீங்கள் ஊர்வலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த ரகசியம் என்னவென்று இன்று எனக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். இந்த இரண்டும் இன்று நடக்கவில்லை என்றால் உங்களை நான் சாகடிக்கப் போகிறேன் என்று பயமுறுத்தினான். அப்பொழுது லூசியா சொல்லுகிறாள், பாருங்கள், 10 வயது சிறுமி, நாங்கள் செத்தாலும் சாவோமே ஒழிய அன்னை அவள் கொடுத்த அந்த வாக்குறுதியை, ரகசியத்தை நாங்கள் உடைக்கவே மாட்டோம். எனவே செத்து போனாலும் நாங்கள் போவோம். நீ எண்ணெய் கோப்பரையிலே வீசு, தலையை எடு, இல்லை நாடு கிடக்கு, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் கண்டதை சொல்லித்தானாவோம், கேட்டதை சொல்லித்தானாவோம். அன்னையை கண்டோம் கண்டோம் கண்டோம். அவள் எங்களிடத்திலே பேசினாள், 4 முறை பேசியிருக்கின்றாள், இன்னும் எங்களுக்கு பேசப் போகின்றாள். இவைகளையெல்லாம் நாங்கள் எப்படி மறைக்க முடியும்? முடியாது. இரண்டாவது, ரகசியம் சொன்னது சொன்னதுதான், ரகசியம் ரகசியம் தான், யாரிடத்திலும் நாங்கள் அதை உடைக்க மாட்டோம். இதனால் எப்படிப்பட்ட விபரீத விளைவுகளையும் நாங்கள் தாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல லூசியா சொல்லதை பார்த்தவுடனே அவுரம் மந்தத்தினுடைய ஆட்சித்தலைவன் ஆட்டூரா அசைந்து போனான், ஆடி போனான். அப்படி ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இவ்வளவு வீரமாக பேசுகின்றது என்று அன்று தன்னுடைய அறைக்குள்ளேயே அவர்களை அடைத்து போட்டான். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரவு வருகின்றது. அப்பொழுது ஜெசிந்தா அழத் தொடங்குகின்றாள். அம்மாவிடம் செல்ல வேண்டும், அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அழத் தொடங்கினாள் ஜெசிந்தா. 7 வயது சின்னம் சிறுமி, இதுவரை ஒரு இரவு கூட தன்னுடைய தாயிடம் இருந்து பிரிந்த குழந்தை அல்ல ஜெசிந்தா. எனவே அழத் தொடங்கினாள் ஜெசிந்தா. லூசியா தன்னுடைய மடியிலே அவளை எடுத்து வைத்து அவளுடைய கன்னத்தை தட்டியவாறு பாடல்கள் பாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாள். பிரான்சிஸுக்கு வந்தது கோபம் பொத்துக்கொண்டு. அவளுடைய கன்னத்தை புரிகினான் ஜெசிந்தாவுடைய கன்னத்தை. ஜெசிந்தா, உனக்கு அன்னையின் மேல் பாசமே இல்லையா? நீ எப்படி பரித்தியாகங்கள் செய்யப் போகின்றாய்? நீ எப்படி மோட்சத்திற்கு போக முடியும்? அப்படி என்றால் உனக்கு மோட்சத்திற்கு போகவில்லை, போக ஆசை இல்லை என்று சொல்லிவிடு என்று கடிந்து கொண்டான். மோட்சத்திற்கு போக ஆசை இல்லையா என்கிற வார்த்தைகளை கேட்டவுடனே ஜெசிந்தா அடங்கி போனாள். விடிகின்ற வரை அவர்கள் அழுது கொண்டே அழுகையும் கம்பலையும் கண்ணீருமாக தேவ அன்னையிடம் ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது ஜெசிந்தா சொல்லுகின்றாள், அக்கா லூசியா, இன்னும் மாதா நம்மை பார்க்க வருவார்களா? பிரான்சிஸ் சொல்லுகின்றான், கட்டாயம் வருவார்கள், நாம் அன்னையை பார்க்க போகின்றோம் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறான். லூசியா சொன்னாள், கட்டாயம் அவர்கள் வரத்தான் வேண்டும். நான் நினைக்கின்றேன் அம்மா நம்மை சந்திப்பதற்காக இங்கேயே வருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக என்று லூசியா சொன்னாள். அந்த இரவு முழுதும் ஜபத்திலும் பாடலிலும் கழித்த குழந்தைகள் காலையிலே மறுபடியும் ஆட்டோரை அழைத்து விடுகின்றான் தன்னுடைய அறைக்கு. மறுபடியும் ஆட்டோரின் முன்னால் நிறுத்தப்படுகின்றார்கள் ஆட்சிமன்ற தலைவருடைய அலுவலகத்திலே. அப்பொழுதும் அவர்களை சும்மா விடவில்லை ஆட்டோரோ. மறுபடியும் ரெட்டையின்றான், நீங்கள் எல்லாம் என்ன ஏமாற்று வித்தைகளை கற்றிருக்கின்றீர்களா? கன்னிமரியாம், காட்சியாம், என்ன கட்டுக்கதைகள், என்ன விந்தைகள், இவற்றையெல்லாம் நீங்கள் மறுதளிக்க வேண்டும். செய்வீர்களா? செய்யவே மாட்டோம். சாம தான பேத தண்டம் என்று சொல்லப்படுகின்ற 4 வழிமுறைகளையும் ஆட்டோரோ கடைபிடித்து பார்த்தான், நடக்கவில்லை. ஒரு அங்குலம் கூட அசையவில்லை லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ். எனவே அவரும் நகர மன்றத்தினுடைய சிறையிலே அவர்களை அடைத்தான், 3 பேரையும். இந்த சிறை எப்படிப்பட்ட சிறை என்றால் அந்த இடத்திற்கு போகின்ற பொழுதே ஒரு முடநாற்றம், பார்ப்பதற்கு சகிக்காத ஆங்காங்கே பள்ளிகள், ஒட்டரைகள், ஓந்தான்கள், கரையான்கள். அவர் முடை நாற்றம் அந்த ஜெயிலே வந்து கொண்டே இருக்கும் சிறை அறையிலே. அந்த சிறையிலே யாரை அடைப்பார்களாம்? சமூக விரோதிகளை அடைப்பார்கள். பெரிய பெரிய ரவுடிகள், சமூக விரோத கும்பல்கள், இவர்களை எல்லாம் அந்த சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்த்து இந்த 3 சிறுவர்களையும் தள்ளிவிடுகின்றார்கள் நகர மந்தத்தினுடைய அந்த சிறைக்குள்ளே. உள்ளே சென்றதும் தான் இந்த 3 சிறுவர்களுக்கும் வாந்தி எடுப்பது போல் இருந்தது. அவ்வளவு முடை நாற்றம், பீடி வாடைகள், அங்கு இங்கு துர்நாற்றங்கள், பார்க்கின்ற இடமெல்லாம் ஒட்டடைகள். இந்த இடத்திற்குள்ள நாம் இந்த நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைத்த குழந்தைகள் அழத் தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாம் இந்த 3 சிறுவர்களுக்கு இங்கே என்ன வேலை என்று நினைத்தவர்களாக பக்கத்திலே சென்று என்ன ஏது என்று விசாரிக்க, நாங்கள் ரகசியத்தை சொல்லாததற்காக அவரும் நகர மன்றத்தினுடைய ஆட்சித்தலைவர் எங்களை சிறைக்குள்ளே அடைத்திருக்கின்றான் என்று கதை சொல்ல தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த சிறை கைதிகள் எல்லாம் லூசியாவிடம் சொன்னார்கள், இதில் என்ன இருக்கின்றது? நீங்கள் ரகசியத்தை சொல்லிவிட வேண்டியதுதானே என்று ஒன்றும் தெரியாதவர்களைப் போல அந்த சிறை கைதிகள் கேட்கின்றார்கள்.
அப்படி லூசியா சொன்னாள், ஒரு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் கோவாதா ஈரியாவிலே காட்சியிலே கண்ட அந்த அன்னை ஒருவருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கின்றாள். எனவே ஒரு நாளும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த அன்னை சொன்னால் உங்களுக்கு என்ன, எவ்வளவு உறுதி சொன்னாலும் நீங்கள் ஏன் அதை கேட்க வேண்டும்? ரகசியத்தை சொல்லிவிட்டு ஜெயிலிருந்து வெளியே போய்விட வேண்டியதுதானே என்று மறுபடியும் அந்த சிறை கைதிகள் குழந்தை இடத்திலே சொல்ல தொடங்கினார்கள். குழந்தைகள் நிர்பந்தமாக பார்த்தார்கள், இல்லை இல்லை, ஒரு நாளும் நாங்கள் ரகசியத்தை சொல்ல மாட்டோம். இந்த குழந்தைகளுடைய பிடிவாதத்தையும் அந்த குழந்தைகளுடைய முகத்திலே ஒலித்த அந்த ஜுவாலையையும் ஒளியையும் பிரகாசத்தையும் கண்ட அந்த சிறை கைதிகள் இந்த மூன்று சிறுவர்களையும் ஏதோ ஒன்று உந்தி தள்ள அவர்கள்பால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களை அன்பு செய்ய தொடங்கினார்கள். எனவே அன்பு செய்ய தொடங்கிய உடனே வாருங்கள், ஜெபிப்போம், பாடுவோம் என்று பல ஆண்டுகளாக கத்தோலிக்க மறையே மறைந்திருந்த ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். வேதத்தை மறுதளித்தவர்கள், வேதத்தை கடைபிடிக்காதவர்கள், ஞாயிறு திருப்பலியில் கூட போகாத அந்த சமூக விரோதிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு ஜெபமாலையை லூசியா கொடுக்க அதை உயரத்திலே ஒரு ஆணியிலே தொங்க விடுகின்றான் ஒரு கைதி. எல்லோரும் முழந்தாட்படியிட்டு அவரும் நகரும் அந்த ஆட்சித்தலைவனுடைய அந்த சிறைச்சாலையிலே முழந்தாட்படியிட்டு கைதிகளும் குழந்தைகளுமாக ஜெபிக்க தொடங்கினார்கள், பாடல்கள் பாடத் தொடங்கினார்கள். எல்லாம் முடிந்தது. ஜெசிந்தா மறுபடியும் 14ஆம் தேதி காலையிலே பெரும் கூச்சலிட்டாள், அம்மாவை பார்க்க வேண்டும், அம்மாவை பார்க்க வேண்டும் என்று. உடனே கைதிகள் எல்லாம் என்ன செய்தார்களாம், ஜெசிந்தாவை தங்களுடைய தோள்மேல் எடுத்து வைத்துக் கொண்டார்கள், ஆடினார்கள். போர்ச்சுகீசிய மொழியிலே அருமையான பாடல்களை பாடி அந்த நாட்டினுடைய பிரதான நடனங்களை எல்லாம் அவர்களை கோமாளி கூத்தாக ஆடி காட ஆரம்பித்தார்கள். எனவே உடனே கலகலவென்று சிரித்து விட்டாள் ஜெசிந்தா. எல்லோரும் சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக ஜெபித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அந்த சிறைச்சாலையில மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது இதென்ன கூச்சல் சிறைச்சாலையில என்று சிறைக்காவல தலைவன் சப்தம் போடுகின்றான். என்ன இங்கே கூச்சல், என்ன நடக்கின்றது? மூன்று பேரையும் ஆட்டோரு அழைக்கின்றார், வாருங்கள் வெளியே என்று மூன்று சிறுவர்களையும் இழுத்து கொண்டு சென்றான் ஆட்டோரோ நகரம் வந்த ஆட்சித்தலைவனுடைய வீட்டிற்குள்ளே. மறுபடியும் நண்பகல் 12 மணி ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்பொழுது ஆட்டோரோ மறுபடியும் அவர்களை மிரட்டுகின்றான், நீங்கள் உண்மையை சொல்லாவிட்டால் உங்களை நான் இன்று கொன்று விடுவேன். ஒருவேளை உங்களுக்கு உயிர் மேல் ஆசை இல்லை என்றால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கே உங்கள் உயிர் மேல் ஆசை இல்லை என்றால் எனக்கு அதை பற்றி என்ன என்று நயவஞ்சகமாக பேசத் தொடங்கினான். லூசியா சொல்லிவிட்டாள், நீங்கள் எங்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் ரகசியத்தை மட்டும் நாங்கள் உங்களிடம் சொல்லவே மாட்டோம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். உடனே அவரும் ஆட்சிமன்ற தலைவன் ஆட்டுரோ தன்னுடைய கைகளை அடித்தான், யார் அங்கே? ஓடி வந்தான் காவலன், ஐயா எண்ணெய் கொப்பரை தயாராக இருக்கின்றதா? இருக்கின்றது ஐயா, எண்ணெய் கொதித்து கொப்பளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றதா? எண்ணெயிலே வந்து கொண்டிருக்கின்றது ஐயா, மிகவும் ஜுவாலை விட்டு அந்த தீயானது எரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே அந்த எண்ணெய் மேலும் கீழுமாக நடனமாடி கொண்டிருக்கின்றதா? ஆடிக்கொண்டிருக்கின்றது ஐயா. முதலிலே அதோ அவளை பிடித்துக் கொண்டு போ, எண்ணெய் கொப்பரையிலே போடு, என் மதிய உணவிற்கு அவள் தான், பொறித்து வை என்று ஜெசிந்தாவை கையை காட்டினான். உடனே அந்த காவலன் என்று சொல்லப்பட்ட அசூய பிடித்த ஒரு ரூபத்தை கொண்டவன் ஓடினான், ஜெசிந்தாவை குண்டு தூக்காக தூக்கினான், தூக்கிக் கொண்டு ஓடினான். எண்ணெய் கொப்பரையிலே போடுவதற்காக அந்த குழந்தையை கொண்டு செல்கிறான். ஆட்டூரோ, பிரான்சிஸ், அடுத்தவன் நீதான், இப்பொழுது நீ சொல்லிவிடு, மதிய உணவுக்கு ரெடி ஆகிவிட்டது, இனி இரவு உணவுக்கு ஒருவன் தேவை எனக்கு, எனவே உன்னை எண்ணெய் கொப்பரையிலே போடுவதற்கு நான் தயாராகிவிட்டேன், ஆனால் இந்த நிமிடம் கூட நீ தப்பித்துக் கொள்ளலாம், ரகசியத்தை சொல்லிவிட்டால் உன்னை நான் விடுவித்து விடுவேன் என்று பிரான்சிஸ் இடத்திலே மிகவும் அன்பொழுக தேன் மொழியிலே பேச ஆரம்பித்தான். மூடியாது, என் தலையையும் என் உடலையும் 1000 அணுக்களாக துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, நான் அந்த இம்சையை தாங்கிக் கொள்வேனே தவிர எண்ணெய் கொப்பரையிலே போடும், உடைய மதிய உணவு என்ன, இரவு உணவு என்ன, காலை உணவுக்கும் என்னை வைத்துக் கொடு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் ரகசியத்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற வகையிலே அந்த காவலன் மறுபடியும் ஓடி வருகின்றான், ஐயா நன்றாக புரிந்து விட்டது, அடுத்தது யார் என்று கேட்டான். இதோ இவனை தூக்கிக் கொண்டு போ, பிரான்சிஸை கையை காட்டினான் ஆட்டுரோ. உடனே குண்டான் தூக்கா பிரான்சிஸை தூக்கிக் கொண்டு வாடினான். எப்பிள்ள கவனமாக இருந்தவள், என் மாலை உணவும் இரவு உணவும் சரியாகிவிட்டது, இனி இரவிலே 12 மணிக்கு ஒரு உணவு எனக்கு வேண்டும், அதற்கு நீதான் கிடைத்திருக்கின்றாய், இப்பொழுது நீ தப்பித்துக் கொள்ளலாம், அவர்கள் 2 பேரையும் விட்டுவிடு, அவர்கள் பொறிந்து தள்ளிவிட்டார்கள், இப்பொழுது நீ தப்பித்துக் கொள்ளலாம்,
எனவே இப்பொழுது சொல், அந்த ரகசியத்தை உடைத்தால் உடனே நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சர்வ வல்லமை படைத்த ஆட்சி மன்றத்தினுடைய தலைவனாக நான் இருக்கின்றேன். சொல், முடியவே முடியாது. என்னை தலையை திருகினாலும் சரி, என்னை எண்ணெய் கொப்பரையிலே போட்டாலும் சரி, நாடு கடத்தினாலும் சரி, அந்த இம்சைகளை நான் தாங்கிக் கொள்வேனே தவிர ரகசியத்தை உடைக்கவே மாட்டேன் என்று பிடிவாரமாக மறுத்தாள் லூசியா. தூக்கிக் கொண்டு போ என்றான் லூசியாவை கையை காட்டி. குண்டான் தூக்காக மூன்றாவது முறையாக லூசியாவை தூக்கிக் கொண்டு ஓடுகிறான் எண்ணெய் கொப்பரையை நோக்கி. ஆனால் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எண்ணெய் கொப்பரையை தாண்டி லூசியாவை தூக்கிச் செல்கிறான். அங்கே ஒரு அறை, தனி அறை. அந்த அறைக்குள்ளே கொண்டு விடுகின்றான். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம், என்ன விந்தை, என்ன புதுமை! கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடும் கம்பளையோடும், அம்மா, லூசியா ரகசியத்தை உடைத்து விடக்கூடாது, நாங்கள் செத்துவிட்டோம் என்று நினைத்து அவள் பயந்து விடக்கூடாதே அம்மா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லூசியாவை பார்த்ததுதான் தாமதம். இரண்டு பேரும் ஓடி வந்து அவளை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். லூசியா, எங்கே போட்டு உடைத்து விட போகின்றாயோ என்று நாங்கள் நினைத்தோம், ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். சொல்லவில்லையே நீ? சொல்லவே இல்லை. மாதா நம்மை அற்புதமாக காப்பாற்றிருக்கின்றார்கள். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேத சாட்சி முடிவருவதற்கு கூட இந்த சிறுவர்களுக்கு அந்த வல்லமை கிடைத்ததே, அந்த சக்தி கிடைத்ததே, அந்த மன பலம் கிடைத்திருக்கின்றதே எங்கிருந்து கிடைத்தது? அது தேவனுடைய அன்னையை சந்தித்த, அவளுடைய முகத்தை பார்த்த, அவளோடு பேசிய, இன்னும் பல அற்புதங்களை காணவிருக்கின்ற அந்த ஆத்ம பலம்தான் அந்த சிறுவர்களை ஓட்டியதே தவிர உடல் பலம் அல்ல, பணபலம் அல்ல, சபை பலம் அல்ல, ஆழ்பலம் அல்ல, அதிகார பலம் அல்ல. கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த மூன்று சிறுவர்களுடைய ஆச்சரியத்தக்க வகையிலே உள்ள அந்த மன பலத்தை பார்த்து ஆட்டுரோ உண்மையிலே ஆடிப்போனான். எனவே நினைத்தான், நாளை காலையில இந்த பிள்ளைகளை பங்கு தந்த இடத்தை கொண்டு ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். எனவே காலையிலேயே தூதர்களை அனுப்பி, இவர்களை எப்படியாவது பாத்திமா பங்கு தந்தை பெரைராவிடம் இவர்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று பொறுப்பை தட்டி கழித்தான். சேரியட் வண்டியிலே மூன்று பேரும் தேவனையை பாடிக்கொண்டும் செபித்துக் கொண்டும் அவரும் நகரத்திலிருந்து மறுபடியும் பாத்திமா நோக்கி அந்த சேரியட் வண்டி விரைந்து வருகின்றது. அதிகாலையிலேயே நாம் பலிபூசை பார்த்து விட வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 15 நாள் தேவானை ஆத்மசர்வத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அந்த மோட்ச அலங்காரியினுடைய திருவிழா, அந்த பரலோக போல அரசியனுடைய திருவிழா, இந்த நாளிலே நாம் பலிபூசை பார்க்க வேண்டும் என்று அந்த குழந்தைகள் நினைத்த அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது. பாத்திமாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே மனுவேல் மாத்தவும் அந்தோணி சாந்தோசும், நாம் இன்று கடன் பூசை பார்த்து வருவோம் என்று அலியூசரல் கிராமத்திலிருந்து பாத்திமாவிற்கு நடந்து வருகின்றார்கள். வந்து பங்கு குழுவினுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவர் பக்கத்தில் வருகின்றவளும் சாரியட் வண்டி நன்றி வந்து நிற்பதற்கும் மிகச்சரியாக இருந்தது. லூசியாவும் பிரான்சிஸாவும் ஜெசிந்தாவும் சாரியட்டில் இருந்து மகிழ்ச்சியோடு குதித்து தங்களுடைய தகப்பன்மாரை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் அந்த இடத்திலே ஒரு மௌனம், ஆழ்ந்த அமைதி, ஒரு நிசப்தம், கண்களிலிருந்து ஒரு ஆனந்த கண்ணீர், சாந்தோஸ் கண்களிலிருந்தும், மனுவேல் மாட்டவனுடைய கண்களிலிருந்தும், மூன்று சிறுவர்களுடைய கண்களிலிருந்தும், இனி இந்த குழந்தைகளை பார்ப்போமா, இவர்களை எண்ணெய் கோப்பரையிலே போட்டு ஆட்டோ ஒழித்துவிடக் கூடாது என்று நினைத்து அந்த தகப்பன்மார்களுக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் பார்த்து விட்டோம் என்கின்ற அந்த சந்தோஷத்தில் தானே அந்தோணி சாந்தோஸ் நிச்சயமாக நினைத்தார், இந்த குழந்தைகளை காண்பது காட்சிதான் என்று. ஆகஸ்ட் மாதம்தான் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்தோணி சாந்தோஸால் நினைக்க முடிந்தது. எனவே பங்கு தந்தையிடம் சொல்லிவிட்டு பலிபூசைக்கு செல்கின்றார்கள். பலிபூசை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அலியூசரல் கிராமத்திற்கு திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்தவுடனே தங்களுடைய ஆடுகளை எல்லாம் அழித்துக் கொண்டு அலியூசரல் கிராமத்திலிருந்து கோவாதா ஏரியாவிற்கு உடனே புறப்படுகின்றார்கள். சிறுவர்கள் மூன்று பேரும் தங்களுடைய ஆடுகளை பட்டியிலிருந்து அழுத்துக் கொண்டு கோவாதா ஏரியாவுக்கு செல்லுகின்றார்கள். அந்த இடம் பூராவும் உள்ள அசின்கரா மரம் அத்தனையும் மொட்டையாகிவிட்டது. எனவே 10,000 அதிகமாக கூடியிருந்த மக்கள் எல்லாம் அந்த அசின்கரா மரங்களை ரெண்டில் வந்து பார்த்து விட்டார்கள். பீத்து பீத்து இலைகளையும் தலைகளையும் கொடிகளையும் கிளைகளையும் அள்ளி கொண்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்திலே 1340 போர்ச்சுகீசிய நாணயங்கள் சிதறி கிடைக்கின்றன ஆங்காங்கே. அந்த மேஜை விரிக்கப்பட்டிருந்த அந்த மேஜை, மேஜையினுடைய அந்த துணி, அந்த பூக்கள் எல்லாம் சிதறி கிடைக்கின்றன. நிறைய பிறையிட வைத்திருந்த அந்த அலங்கார வளைவு அங்கும் இங்குமாக கோணி கிடைக்கின்றது.
பார்ப்பதற்கே சகிக்க முடியாத அலங்கோல காட்சியாக அந்த இடம் காட்சியளிக்கின்றது. மறுபடியும் ஒழுங்குபடுத்துகின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீடத்தை சரிபடுத்துகின்றார்கள், மலர் பூக்களை எடுத்து வைக்கின்றார்கள், பீட துணி விரிப்பை விரிக்கின்றார்கள், அலங்கார வளைவை சரிவுபடுத்துகின்றார்கள். அந்த இடத்திலே மாலை 4 மணிக்கு ஜெபித்துவிட்டு மறுபடியும் தங்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கத்தானே கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் மாலை 4 மணி அளவிலே வானமெல்லாம் வெளியிலிருந்து இருக்க இடி சத்தம் கேட்கின்றது. மெல்லிய வண்டினுடைய இறைச்சல், பெரிய இடி சத்தம். இந்த இடியானது இந்த நேரத்திலே கேட்பதற்கு அவசியமே இல்லை. எனவே குழந்தைகள் எல்லாம் அங்கும் இங்கும் பார்க்கின்றார்கள், இது என்ன இடியோசை என்று மர்மமான அந்த ஒளியை பார்ப்பதற்காக மேலே பார்க்கின்றார்கள். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூசியா சத்தமிடுகின்றாள், ஜெசிந்தா, பிரான்சிஸ், ஓடி வாருங்கள், நம்முடைய அன்னை நம்மை பார்க்க இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று. அசிங்கரா மரத்தை நோக்கி 3 சிறுவர்களும் ஓடி முழங்கால் படியிட்டு தங்கள் பையிலிருந்து ஜெபமாலை எடுத்து கரகரவென்று ஜெபமாலை சொபிக்க ஆரம்பித்தார்கள். அதே வெண்ணிற மேகம், அதே ஒளி கச்சை, நீல வண்ண பிரகாசத்தோடு 7 நிறங்களையும் வண்ண சுடர்களால் பரவிவிட்டவாறு அந்த மேகம், வெண்ணிற மேகம், பல வண்ண மேகம், அந்த ஒளி கச்சை அசிங்கரா மரத்திலே நின்றது, தன் மென் பாதங்களை பதித்தது, ஆடியது, அசைந்தது, நின்றது. அப்பொழுது அந்த சிறுவர்கள் எல்லாம் அன்னையை பார்த்தார்கள், மகிழ்ச்சியோடு அந்த முகத்தை ஏறெடுத்து பார்க்கின்றார்கள், பிரகாசமான ஒளி மிகுந்த முகத்தை. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பார்க்க தவறிய அந்த முகத்தை மறுபடியும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் மாலை 4 மணியிலே அதே அசிங்கரா மரத்திலே அதே அன்னையை பார்த்த உடனே எவ்வளவு மகிழ்ச்சி, உற்சாகம், கரை புரண்டு ஓடியது. லூசியா மறுபடியும் பேச ஆரம்பித்தார் வழக்கம் போல, அம்மா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே கேள்வியை 4வது முறையாக கேட்கின்றாள். அப்பொழுதும் அன்னை அவள் தன்னுடைய பொன்மாய் மலர்ந்து சொல்வாள், குழந்தைகளே, முந்தேற்றைக்கு முந்தைய நாள் இந்த இடத்திலே வந்து நான் ஏமாந்து சென்றேன், உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் என்று தெரியுமா? மோட்சத்திலே என்னுடைய மகளிடத்திலே செல்லுகின்ற பொழுது உங்களை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்தது. மிகவும் வேதனையாக நான் திரும்பிச் சென்றேன் மோட்சத்திற்கு. இப்பொழுது உங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்ற தெரியுமா? இதை போல அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதமும் 13ஆம் தேதி சரியாக நண்பர்களுக்கு நீங்கள் இந்த அசிங்கரா மரத்தின் அடியிலே வந்து விடுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய புதுமையை நான் சொல்லியவாறு அந்த கடைசி காட்சியிலே நான் உங்களுக்கு காண்பிப்பேன். பலரை நீங்கள் காணப்படுகின்றீர்கள், பல அற்புதங்கள், பல அதிசயங்கள், பல விந்தைகள், இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற அத்தனை ஜனங்களும் பார்க்க போகின்றார்கள். யார் யார் இந்த காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்களோ, யார் யார் காட்சியை காண வரவில்லை, அத்தனை பேருக்கும் அந்த காட்சியை நான் வானிலே காட்டுவேன். மிகப்பெரிய அறிங்குறியை, மிகப்பெரிய அதிசயத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை நான் அக்டோபர் 13ஆம் தேதி செய்து காட்டுவேன். அதுவரை நீங்கள் வந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னாள். அப்பொழுது லூசியா அடுத்த கேள்வியை கேட்கின்றாள், அம்மா, போர்ச்சுகீசிய நாணயங்கள் 1340 சேர்ந்திருக்கின்றன, இவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மரிய கரையிடம் இருந்து பெற்றுக் கொண்ட அந்த 1340 நாணயங்களை அன்னையிடம் காட்டுகின்றாள். அப்பொழுது அந்த அன்னை சொல்வார்கள், இவற்றை வைத்துக் கொண்டு நீங்கள் 2 சப்பரங்கள் செய்யுங்கள், 2 சுருபத்தட்டுகளை செய்யுங்கள். அதிலே 1 சுருபத்தட்டை ஜெசிந்தாவும் லூசியாவும் இன்னும் சில பெண்களும் அதை பிடித்து சுமந்து செல்ல வேண்டும். மெழுகிரி சுற்று பிரகாரத்திற்காக இதை தயார்படுத்த வேண்டும். 2வது சுருபத்தட்டை பிரான்சிஸும் அவனோடு சேர்ந்து சின்னம் சிறு ஆண் குழந்தைகளும் 2வது சுருபத்தட்டை தாங்கி செல்லட்டும். மீதி ஏதாவது இருந்தால் ஜெபமாலை மாதா திருவிழா கொண்டாடுவதற்காக அந்த ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் மீதியானவை, இன்னும் வசூலாகின்றவை, காணிக்கவை ஏதாவது வந்தால் இந்த இடத்திலே என்னுடைய மகிமைக்காக ஒரு அற்புத ஆலயம் ஒன்று கட்ட வேண்டும். அந்த ஆலயம் கட்டுவதற்காக நீங்கள் காணிக்கைகளை சேமித்து வையுங்கள் என்று லூசியாவிற்கு அதிகாரத்தை கொடுத்தாள் தேவன்னை. அடுத்த கேள்வியை கேட்கின்றாள், அம்மா, பலரை நீங்கள் சொஸ்தப்படுத்த வேண்டியிருக்கின்றது. நாங்கள் அல்யூஸ்ரல் கிராமத்திலிருந்து வருகின்ற வழியெல்லாம் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு என்று ஏகப்பட்ட பேர் சிபாரசு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அம்மா, அவர்களையெல்லாம் நீங்கள் சொஸ்தப்படுத்துவீர்களா? எல்லோரையும் சொஸ்தப்படுத்த மாட்டேன், ஆனால் இந்த ஆண்டிற்குள்ளாக ஒரு சிலரை நான் அற்புதமான முறையிலே நான் அவர்களை சொஸ்தப்படுத்துவேன். மற்றவர்களை எல்லாம் ஜெபமாலை ஜெபிக்க சொல், பரித்தியாகம் செல்ல சொல், இயேசு மரிய இருதயங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாகவும், நிர்பாக்கியமான பாவிகளுடைய அந்த ஆன்மாக்களுக்கு பரிகாரமாகவும், அவர்கள் மனம் திரும்பவும்,
ஜெபமாலை ஜெபித்து பரித்தியாக ஒருத்த முயற்சிகளை செய்ய ஒப்புக் கொடுக்க சொல்லுங்கள் என்று தேவனை கட்டளையிடுகின்றார்கள். அம்மா, வேறு ஏதாவது நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டுமா? இன்னும் நீங்கள் நிறைய எனக்காக செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது சொல்லவில்லை, அடுத்த மாதம் நீங்கள் வருகின்ற பொழுது இன்னும் அறிய பெரிய காரியங்கள் பல உங்களுக்கு நான் சொல்வேன் என்று சொன்ன உடனே மறுபடியும் தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்தவாறு தன்னுடைய ஒளியை பாய்ச்சிந்தாள். தெய்வீக ஒளி, தேவ பிரசாதத்தினுடைய ஒளி. இந்த ஒளியினுடைய பலத்திலேதான் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த குழந்தைகள் ஆட முடிந்தது, நகர முடிந்தது, ஓட முடிந்தது. ஆட்டோரவின் முன்னால் அவ்வளவுக்கு அடம்பிடிக்கின்ற சக்தியை இந்த தெய்வீக ஒளி, தெய்வீக பிரகாச மரப்பிரசாதத்தினுடைய ஒளிதான் அவர்களுக்கு கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காட்சியிலும் செய்வது போல அன்னை அவள் தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து ஒளி வெள்ளத்தை பாய்ச்சியிருந்தாள். ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக மகிழ்ச்சி, ஒரு இனந்தறியான சந்தோஷம், ஒரு உற்சாகம் அவருடைய ஆன்மாவிலே கரைபுரண்டோடுவதை கடந்த இரண்டு நாட்களாக பட்ட அவஸ்தை, நிந்தைகள், வேதனைகள், வேதசாட்சி மரணம் அடையப் போகின்றோம் என்கின்ற அளவிற்கு கூட அவருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டிருந்த அந்த வேதனை இவ்வளவும் எங்குதான் சென்றதோ? வேதனை எல்லாம் பறந்துவிட்டது, நரக கூலியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் ஒழிந்து விட்டன, ஆட்கொடுவதை பற்றிய பயம் ஓடியே விட்டது. இப்பொழுது ஆட்கொண்டிருப்பதெல்லாம் இந்த தேவ அன்னையினுடைய தேவ பிரசாதத்தினுடைய ஒளி. அன்னை அவர்கள் மறுபடியும் தன்னுடைய மென்பாதம் பதித்து அந்த அஸ்வினிகரா மரத்திலிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி ஒளி கச்சையாக வெண்மேகமாக கிழக்கு நோக்கி பிரான்சிஸ் ஜெசிந்தா, அன்னை பாருங்கள் எவ்வளவு மகிமையோடு செல்கின்றார்கள், இதோ மோட்சத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது, அன்னை உள்ளே நுழைகின்றார்கள், இதோ வாசல் அடைக்கப்படுகின்றது என்று உறக்க சொல்லி முடித்தாள் லூசியா. நான்காவது காட்சி, நடைபெறாத காட்சி. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வந்து ஏமாந்து சென்ற அன்னை 15ஆம் தேதி மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்து அந்த சின்னம் சிறுவர்களை தேற்றி சென்ற நான்காவது காட்சியில இந்த மூன்று சிறுவர்களை தவிர வேறு யாருமே அந்த காட்சியிலே இல்லை. கிறிஸ்தவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக நடந்து கொண்டிருக்க ஒரு கரையிலே இந்த குழந்தைகள் எல்லாம் மறுபடியும் உற்சாகம் கொண்டு அடுத்த மாதம் செல்ல வேண்டும், செப்டம்பர் 13ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று ஆவலாக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக ஆட்டோரோ இந்த சேரியட்டிலே குழந்தைகளை எல்லாம் அனுப்பிய பிற்பாடு என்ன நடக்கின்றது பாத்திமாவிலே, என்ன நடக்கின்றது அலியுஸ்ரேலிலே, என்ன நடக்கின்றது கோவாதா ஏரியாவிலே, அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று, என்ன நடந்தது என்பதை எல்லாம் விலாபாரியாக விசாரித்து வர வேண்டும் என்ற ஒரு வினோத பிரியத்தினாலே தூண்டப்பட்டு அடுத்த சேரியட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகின்றான் பாத்திமாவு. பாத்திமாவிலே பங்குக்குரியனுடைய அந்த இல்லத்திற்கு முன்னால் இறங்குகின்றான். சேரியட்டை விட்டு காலை கீழே வைத்ததுதான் தாமதம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாத்திமா நகரத்திலே உள்ள இளைஞர்கள் எல்லாம் கூடி விட்டார்கள். கூடி ஆட்டோவை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் என்று விண்ணை முழங்கி அந்த கோஷம், ஒழிக ஒழிக அப்ரமந்தம் ஆட்சித்தலைவன் ஆட்டோரோ, ஒழிக ஒழிக என்று விண்ணை பிளந்தது கோஷம். மனுவேல் மாட்டோ மறுபடியும் தடுத்து விட்டார், வேண்டாம் ஆட்சிமன்ற தலைவரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், விபரீதம் நடந்துவிட வேண்டாம், தயவு செய்து என்று மாட்டோ சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஆட்டோரோ சாம தான பேத தண்டம் நான்கு முறைகளையும் வைத்து மக்களை வசப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவனாயிற்று. பக்கத்திலே சென்றான், மாட்டோவனுடைய தோல்மேல் ஏதோ நண்பனை போல அவனுடைய தோல்மேல் கைகளை போட்டு அவன் கைகளை குலுக்கிவாறு, மாட்டோ வாருங்கள் கொஞ்சம் இளைப்பாறி வருவோம் என்று பக்கத்திலே உள்ள ஒரு மதுவான கடைக்குள்ளே இழுத்துச் சென்றான். மதுவான கடைக்குள்ளே மட்டும் அந்த மாட்டோரோவிடம் அவன் சென்றுதா விட்டால் ஆட்டுரோவை ஒரு பிடி பிடித்திருப்பார். அப்பொழுது என்ன நடந்தது? ஆட்டுரோ உள்ளே சென்றான், மதுவான கடையிலே உட்கார்ந்து கொண்டு ஜவுளாடி சவுடால் அடிக்கின்றான் மாட்டோவிடம். மாட்டோ உங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவரும் ஆட்சி மன்றத்திலே நகர் சிறையிலே உட்கார்ந்து கொண்டு உங்கள் சிறுமிகள் அழுது கொண்டு ரகசியத்தை உடைத்து விட்டார்கள் என்னிடம், அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆட்டுரோ. அப்பொழுது மாற்ற சொல்லுகிறார், விவரம் தெரிந்த மனிதர், அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமாம் ஆமாம் கட்டாயம் சொல்லியிருப்பார்கள், பங்கு குருவிடமும் பெற்ற தாயிடமும் தகப்பனிடமும் சொல்ல முடியாத ரகசியத்தை ஆட்டோரோ ஆட்சிமன்ற தலைவரிடம் கட்டாயம் சொல்லியிருப்பார்கள் என்று எள்ளி நகையாடினார். அவரை விட்டுவிட்டு மறுபடியும் ஆட்டோ தன்னுடைய பக்தன் என்று சொல்லப்படுகின்ற ஜோசே இவனை கூப்பிட்டுக் கொண்டு கோபதா ஏரியா பிரதேசத்திற்கு செல்லுகின்றான். அங்கே இதற்குள்ளாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலையிலே குழந்தைகள் வந்தார்கள், காட்சியை கண்டார்கள், அன்னியவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட கோபதா ஏரியாவை சுற்றியுள்ள அத்தனை விவசாயிகளும்
போர் வெறி கொண்டவர்களாக அந்த இடத்திலே கூடிவிட்டார்கள். ஆட்டூரோ கட்டாயம் இந்த இடத்திற்கு என்று வருவான். இவனை ஒருகை பார்த்து விட வேண்டும் என்று என்ன சதித்திட்டம் வைத்திருந்தார்கள் தெரியுமா? நம்முடைய ஊர் இளைஞர்கள் எல்லாம் சுட்டி பையன்கள் எல்லாம் ஒரு காரியம் செய்வார்கள். கொஞ்சம் உற்சாகம் அவர்களுக்கு வந்துவிட்டால் கழுதையை பிடிப்பார்கள். அந்த கழுதையினுடைய வாலிலே சில ஓலைகள், மட்டைகள், டயர்கள் பொருத்தி வைப்பார்கள். மண்ணினை ஊற்றுவார்கள், தீயை கொளுத்தி அவிழ்த்து விட்டு விடுவார்கள். அது கால் பூழ்ந்து சத்தம் போட்டுக்கொண்டு உதைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடுவதை பார்த்து இவர்களுக்கு ரசிப்பார்கள். இது ஒரு விளையாட்டு, தெரு விளையாட்டு. இதே போல அந்த போர்ச்சுகீசிய நாட்டிலே பெர்ரோ என்று சொல்லப்படுகின்ற கோவேரி கழுதைகள் அதிகம். இந்த கோவேரி கழுதைகளை வைத்து தேரோட்டுவார்கள், விவசாயம் செய்வார்கள், பொதியேற்றுவார்கள், உழுதுவார்கள், பல காரியங்களுக்கு இதை பயன்படுத்துவார்கள். அந்த பெர்ரோ என்கின்ற கழுதைகளை நூற்று கணக்கிலே கோவாதா ஏரியா பிரதேசத்திலே நிறுத்தி அவர்களுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு அந்த மூக்கிற்குள்ளே ஒரு விதமான திரவத்தை ஊற்றினார்கள். இது அந்த அந்த இடத்தினுடைய விளையாட்டு. நீங்கள் மண்ணெண்ணை ஊற்றி தீயை வைப்பது போல அந்த இடத்துல என்ன செய்வார்களாம்? பெர்ரோவினுடைய மூக்கிற்குள்ளே ஒரு விதமான திரவத்தை ஊற்றுவார்களா? இந்த திரவத்தை ஊற்றிய உடனே அந்த பெர்ரோ கோவேரி கழுதைகளுக்கு வெறி பிடிக்குமா? வெறி பிடித்தால் என்ன நடக்கும்? எதிரிலே வருகின்றவனை கடிக்கும், பின்னாலே வருகின்றவனை எத்தி உதைக்கும், வசமாக மாட்டிக்கொள்வான் என்று நினைத்து நூற்றுக்கணக்கான கோவேரி கழுதைகளை அந்த திரவியத்தை மூக்கினுடைய ஊட்டி அந்த மூக்கணாங்கரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டூரை வர வேண்டும், கோவேரி கழுதைகளை விட வேண்டும், அவன் அலறி அடித்துக்கொண்டு ஓடுவதை பார்த்து கைதட்டி சிரிக்க வேண்டும் என்று நினைத்து விவசாயிகள் தயாராக இருக்கின்றார்கள். நினைத்தபடியே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வலையிலே சிக்கியது புள்ளிமான். வந்தது ஆட்டுரோவினுடைய சாரியட். ஆட்டுரோவும் ஜோசவும் மிகவும் உற்சாகத்தோடு பிள்ளைகளை ஏமாற்றி விட்டோம், அன்னையுடைய காட்சியை தடுத்து விட்டோம் என்று மிக உற்சாகமாக நடந்து அசுமேரா மரத்தின் பக்கத்தில் வருகின்றார்கள். ஆங்காங்கே புதர்களிலே ஒளிந்திருந்த அந்த கோவேரி கழுதைகளை, பெர்ரோக்களை, அந்த திரவிய மூக்கிலே விடப்பட்ட அந்த கழுதைகளை எல்லாம் விரட்டி விட்டார்கள் அந்த விவசாயி. ஆட்டுரோ முன்பக்கம் கிழிந்து பின்பக்கம் கிழிந்து வாயிலே கடி, பின்னால் கால்கள் உதைத்து ஆட்டுரோவும் ஜோசவும் துண்டை காணும், துணியை காணும் என்று அவரநகரத்தை நோக்கி உயிர் பிழைத்தால் போதும் என்று கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எட்டி பார்க்க நேரம் இல்லை. கடிபட்டது மிச்சம், உதைபட்டது மிச்சம். இரண்டு நாட்களுக்கு முன்னால் இவன் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டுகள் என்ன, நாடிய நாடகங்கள் என்ன, எவ்வளவு ஆக்ரோஷமாக, எவ்வளவு கோபாவேசமாக, சிங்க குரலிலே என்னை கொப்பரையிலே போடுவேன், நாடு கடத்துவேன், மரண தண்டனை கொடுப்பேன், உன்னை கொல்லவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு உன்னை விடுவிக்கவும் எனக்கு சர்வ அதிகாரம் உண்டு என்று நினைத்த அந்த ஆட்டூரோ ஒரு கோவில் கழுதைக்கு பதில் சொல்ல முடியவில்லை. துண்டை காணும், துணியை காணும் என்று சாரியத்தை கூட பார்க்காமல் அவரும் மனித நண்டத்தை நோக்கி ஜோசவும் ஆட்டூரோவும் பின்னங்கால் பிடரியிலே அடுக்க ஓடினார்கள். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் நெருங்கி வந்தது. செப்டம்பர் 13 மிக நெருக்கமாக வந்தது. ஆனால் செப்டம்பர் 13 அவர்களுக்கு வந்தது, நமக்கு வரவில்லையே. நமக்கு நாளை தான் வரும். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதுவரை சொல்லப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் இதயத்திலே பூட்டி வைத்து நேரியவற்றை சிந்தித்து தியானித்து நல்லவற்றை வாழ்க்கையிலே கடைபிடித்து இறைவனுக்கு வந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை மாசிலே திருப்பலியில் உருக்கமாயிருந்து மன்றாடுவோம். ஆமென்.